ஓரமாக ஓடிக்கிறோம்.
வேணா இருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வரையும் எவனுமே இல்லை கைஸ், கடைசியில் தான் உள்ளே இருந்தாங்க. எப்பாடா உண்மையில சரி லக்கு கைஸ், இந்த இடத்துல எங்கள் லக்கு தான் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எங்கள்கிட்ட அந்தளவு லூட்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக லூட் இல்லாதப்போ நம்ம பொறுமையாக விளாடணும், எனிமையை பார்க்கவே கூடாது, ஃபைட்டில் என்கேஜ் ஆகவே கூடாது. எனிமி எதனா ஃபைட்டில் இருக்கப்ப நம்ம அவங்க உள்ள பூந்து இடையில கை விடணும், அதாவது ஸோ அப்படியே வந்து வெறித்தனமாக அடிக்கணும். நம்ம கிராஸ் செய்யறது தான் கைஸ், கிராஸ் செய்யலாம் லட்டு மாதிரி சாப்பிடணும், சும்மா விடவே கூடாது. தக்காளி செத்துற விட்டும் கிராஸ் பேரில். ஸோ மற்ற இடத்துல கூட பொறுமையாக இல்லை, அந்த கிராஸ் பேரில் பொறுமன்றதே இருக்கக்கூடாது. ரஷ்லைகளை என்ன ஏறி போயிட்டு செதற விட்டணும். ஸோ இந்த இடத்துல டீமை திருப்பி செத்து போனாங்க, அவங்களே ரிவைவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை அடிச்ச டீம் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க எப்படி நாங்கள் கடைசியில் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். எமோட் போட்டாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி கடைசியில் வருவாங்க. நீங்களே எங்களை பாருங்கள் அந்த டீமெட்டு. ஸோ அவங்களை கன்ஃபார்ம் நாங்கள் கன்ஃபார்ம் வச்சுட்டோம், ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்குவாடு, கண்டிப்பாக கிராண்ட்மாஸ்டர் ஸ்குவாடாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டே கணிச்சு வச்சுட்டு அவங்க எங்கள் கையில் தான் அடிக்கிறோன்னா செம்ம டென்ஷன் கைஸ் இந்த மேட்ச். சாரி டென்ஷனில் விளாண்டுட்டு இருந்தோம், சரி ஓகே சொல்லிட்டு திருப்பி சுற்றி ஜோன்குள்ளே கூட்டு போகிற பாருங்கள். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக எனிமி இருக்காங்க. சார் நீங்கள் வந்து ரிஜெக்ட் கவர் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தையை கூட்டு அப்படி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா நானும் சிறுத்தை மட்டும் தான் ஆடி ஆகணும், எங்கள் டீம் மட்டும் அந்தளவு ரூட்டே இருக்காது. பிகாஸ் அவங்க இப்போ தான் இறங்கினாங்க, அது உங்களுக்கே தெரியும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து என் டீமெட்லாம் கூட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ஜோனுக்குள்ள கவர் எடுக்கணும். இந்த மேட்ச் வர கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் என்ன பண்ண போகிறோன்றதே தெரியல. ஸோ அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க, பட் எங்களுக்கு தேவை பூயா, எங்களுக்கு தேவை அந்த ரிவெஞ்ச். எங்களை தொட்டவனா தக்காளி அடித்து மூஞ்ச உடச்சே ஆகணும்னு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒருத்தன் விருக்கிறமான ஹெட் ஷாட் வாங்கினா நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிச்சிட்டேன். தலைவன் இப்போ தான் இறங்கியிருப்பான் போல, நல்ல வேலை கைஸ் அவன்கிட்ட கண்ணியில் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்மளை அடிச்சு போட்டிருப்பான். நம்ம அவன் ஈஸாக அடிச்சாச்சு. சரி இவன்ட்டு எதனா இருக்குன்னு தான் அந்த நைட்டை பொறுக்க போனேன், பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஸோ இவெல்லாம் அந்த எமோட் போட்ட கும்பலை சார்ந்தவன் நினைக்கிறேன், அதனால தான் அப்படி வயசில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களை ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு அவங்க அந்த டீமை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜோனுக்கு எப்படி ஜோனுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு கொஞ்சம் பெருமை சுட்டா எல்லா சிலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, கொஞ்சம் வந்து அப்படியே தண்ணீர் போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். டேமேஜும் போக மாட்டேங்குது, ஒரு இலவும் போக முடியுது, என்னடா கண்ணியில் விட்றீங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போ ஆகஸ்ட் மாதம் ஏதோ புது ஃப்ரீ ஃபயர் வரப்போதான், உண்மையில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஸோ எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி அந்த ஃப்ரீ ஃபயர் இருக்குது அப்படின்றது. சரி ஓகே சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லாம் சும்மா தெருக்கி விட்டுட்டு இருந்தேன். என் டீம் லைட்டாக ஏறி போயிட்டாரு. ஸோ அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மலையில் இனிமே இருக்காங்க, பின்னாடி இனிமே இருக்காங்க, எய்த்தாப்பில் இனிமே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடி ஆகணும் நம்ம. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்படக்கூடாது, பிகாஸ் நமக்கு தேவை அந்த பூயா மட்டும்தான். அந்த பூயாவை டேஸ்ட் பண்ணி ஆகணும் தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்லாண்டிருந்தோம். என்னால் முடிஞ்சாலும் லூட் கலெக்ட் பண்ணி சார்னு பொறுமையாக இருக்கா, கொஞ்சம் கவரில் இருறா, எனிமையை ஃபைட்டில் என்கேஜ் ஆக விட்டு நம்ம என்கேஜ் ஆகலாம், கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் நம்ம இருக்கவே கூடாது. தக்காளி ஒரு ரெண்டு அடி அடிச்ச உடனே தான் அடிக்கணும் எம்ஜிஆர் மாதிரி, அதனால தான் வந்து நான் பொறுமையாக நின்றுட்டே இருந்தேன். ஒரு சில பேர் கமெண்ட்ல எதுக்கு பூரா அப்படி திமரா பேசுகிறேன், எதுக்கு பூரா அப்படி திமரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டே நான் எப்படா திமரா பேசுனேன், ஒன்றுமே இல்லை கேஸ். நேற்று கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறான், வாட் இஸ் மீன் பை PUNDAI அப்படின்னு கெட்டாரத்தில் கேட்டுருந்தான். நான் அதுக்கு சிம்பிளாக வந்து ஆஸ்கி ஒரு மதர் ப்ரோ அப்படின்னு. ஆமாம் உங்கள் அம்மாட்ட இருக்கும் போய் கேட்டுக்கடா அப்படின்னு. ஏன்னா இப்படி தான் கேஸ் இருக்கணும், இந்த மாதிரி என்ன கிரிஞ்சு தாய்த்தை, அதாவது கிரிஞ்சு விடுங்க கெட்ட வார்த்தை, அவங்கள்ட்ட நம்மளும் அப்படி தான் இருந்தாகணும். நம்ம தான் அப்படியே கேட்குறப்ப நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியுமா? ஸோ அதனால தான் கேஸ் எரிச்சல் ஆகுது. ஒரு சில பேர்லாம் இப்படி தான் கேஸ் இருக்கணும், நம்மள்ட்ட ஒன்று எப்படி ரியாக்ட் பண்ணுறோனோ அப்படி தான் இருக்கணும். நம்மளை அடிக்க கையை வாங்குறானா தக்காளி கையை முடிச்சு விட்டுருணும். நம்மளை திட்ட வந்து அவன் வாய் எதனா வரவுதா வாயில் ஒரு குத்து விட்ருணும். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மளை எவனும் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, நம்மளை நம்ம மட்டும்தான் பேசணும் தக்காளி. வேற எவனுக்கு ஆள் கிடையாது, நமக்கு எவனும் ஆள் கிடையாது. அப்படி தான் இருக்கணும் சிங்கக்கூட்ட, நீ அப்படி தான் இருக்கணும் தக்காளி. உனக்கு எவனுமே ஆள் கிடையாது, உனக்கு நானே ஆள் கிடையாது, நான் சொல்கிறது கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. சரி அப்படியே இருங்க, கெத்தா இருங்க. இந்த பாருங்க அப்படி கால் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி கட் பண்ணி விட்ருணும். அது நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப கால் வருது எனக்கு, அதான் ஜாலியாக இருக்க முடியும். எவனுமே ஆள் கிடையாது தக்காளி, எனக்கு நான் மட்டும்தான் ஆள், என் கண்ணாடியில் பார்க்குறவன் மட்டும்தானே எனக்கு ஆள். இப்போ எவனுமே ஆள் இல்லை அப்படின்னு தான் இருக்கணும். எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறேன் கிடையாது, ஏன்னா எனக்கு எவனுமே ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்க பாருங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க, ரைட் சைடு எனிமி இருக்காங்க, மேலே எனிமி இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் போட்டு விளையாண்டுதான் என்ன பாட்டு கூட்டி சிரித்த கொஞ்சம் செவனே நில்லுடா நின்றுட்டு இருந்தேன். கடைசியில் பாருங்கள் லூஸ் மாதிரி ஏறி போய் நாக்க ஆயிரும், ஏன்டா அப்படி பண்ணுறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் அங்கேயும் ஓடிக்கிருந்தேன், தக்காளி ஏதாவது பண்ணி ஜெயிக்கும்டா எனக்கு தெரியாது, எப்படியா ஜெயிக்கணும் தான் அங்கேயும் ஓடிக்கிருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். உள்ளே வேற ஒரு தொக்கந்திருந்தான், யாரா இவன் வேற நம்ம தாலியை போட்டு அறுக்கிறானே அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா விருதுமா போட்டு டம்பு 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 அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே வந்துருந்தான், எப்படியே வெளியே அடிச்சு திருப்பி போயிட்டு வாழ் போட்டுட்டான், யாரா இவன் வாழ்க்கு போகிறந்தவன் சொல்லிட்டு நானும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்டே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன மாட்டினா சூப்பராக ஒரு அடி பட்டாருன்னு அடிச்சு முடிச்சாச்சு கேஸ். இன்னும்
இன்னும் ஒரே ஒருத்தான் இருக்கான், எங்கள்ட்ட குளுவாலே கிடையாது, ஜோன் வரும்போது. ஸோ என்ன பண்றதே தெரியல, என்கிட்ட நேரடி மட்டும் தான் இருந்துச்சு. சிறுவகேஷன் இவன்டே குளுவால் இருக்கா அப்படின்னு பொறுக்கிட்டு இருந்தேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா குளுவாலே இல்லை, அட என்ன பண்ண போறதே தெரியல. சிறுவகே ஃபிளாங்க் அடிச்சு அடிச்சுலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரெண்டு நேரத்துக்கு போட்டேன். இனிமே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனால் சிறுத்த ஏறி போயிட்டாக்குன்னு வாயில் உழங்குதான். நான் பார்த்தீங்க பொறுமையாக வாயில் எப்படி இருக்கு, ஏறித்தன புயல் அடிச்சு தக்காளி எமௌண்ட் எனக்கே புரியான்னு காட்டி மாஸ்க் காட்டியாச்சு கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் இருக்கணும். நம்ம எவனாவது ஏதாவது பண்ண வந்தானா, அவன் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி பண்ணுறது மாஸ்க் கிடையாது. அவனை பண்ணவே விடக்கூடாது, அங்கேயே ஸ்டாப் பண்ணி அடிச்சு நொறுக்கி விட்றோம்னா ஃபண்டிங் என்பதை டிஜிபி சிங்க. நானும் பழைய மாதிரி கிராண்ட் மாஸ்டர் திருப்பி போயிட்டேன். டாட்டா பை பை, சீ யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, முடிஞ்சால் ஸ்டேட்டஸில் சிங்கா கூட்டம் எல்லாம் நெருப்பை தெரிக்க விடுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிறேன் கைஸ்.